ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 7 பேர் பீட்டா ப்ரீடிங் சொல்லியிருந்தேன். அதுக்கு தேவையான ஃபிஷஸ்லாம் வந்து இப்போ நான் கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷஸை வந்து நான் க்ரூமிங் பண்ணி ப்ரீடிங்க்கு ரெடி பண்ண போகிறேன். நான் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ண போகிற டேபிள் இது தான். சரி, அதுக்கப்புறம் இன்றைக்கி கொளத்தூர் போன எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி, அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்க ஃபிஷஸை பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ண போகிற ஃபீமேல்ஸு. நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே வந்து லோக்கல் ப்ரீட் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இந்த டைம் வந்து லோக்கல் ப்ரீட் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து இம்போர்ட்டட் பீட்டர்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வாட்டி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து சில இது வந்து ஃப்ளக்கார்டு க்ரோம்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபீமேல்ஸ்லாம் வந்து காமிக்கிறேன், பாருங்கள். ப்ளூ கலரு, ப்ளூ வித் பிளாக் வந்து இந்த ஃபீமேலோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த டேங்க்குக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது க்ரோன் டைல் மேலே. இதுவும் சேம் ப்ளூ கலர் தான். இதெல்லாம் வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண ஃபீமேலு. இந்த மூணு இதில் இருக்கிறது, பார்ட்டிஷன்ஸில் இருக்கிறது பாருங்கள். இது வந்து ஃப்யூர் ரெட்டு. இதுதான் என்கிட்ட இருக்க ஃபீமேல்ஸு. மொத்தம் 10 ஃபீமேல்ஸ் கிட்ட இருக்குது பாருங்கள். இது வந்து அல்போனியா கலர் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் வந்து ப்ளூ தான். நான் முக்கால்வாசி இந்த வாட்டி சூஸ் பண்ணியது வந்து ப்ளூவை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். 1 வீக் வந்து இந்த பீட்டாஸ்க்குலாம் வந்து மேலேயும் வந்து இன்ட்ரோ பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு வசனம் எல்லாத்தையும் வந்து ஒன்றா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய மேல்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட வந்து முக்கால்வாசி க்ரோன் டைல்ஸ் தான் இருக்கும், அதுவும் ரெட் கலர் க்ரோன் டைல் தான் இருக்கும். இது வந்து ஸ்பெதர் டைல் மேலே பாருங்கள். இது வந்து நான் 20 ரூபான்ட்டு வாங்கினேன், டபுள் டைல் மேலே. இதுவும் வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். வாங்க மறுபடியும் இப்போ குரோன்கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இதுதான் இன்றைக்கே வாங்கின மேல் ஃபீட்டா பீட்டா பாருங்கள். இது வந்து ராமர் கலரில் இருக்குன்ட்டு தான் வாங்கினேன். இதுவும் க்ரூமிங் பண்ணி ப்ரீடிங் கோசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே வீடியோ எடுத்து தெரிஞ்சுக்கிட்டது இருக்கு. இதே வந்து கொஞ்ச நேரம் காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னடா எல்லாமே வந்து முறைக்க மாட்டேங்க நினச்சிக்காதீங்க. எல்லாமே வந்து இப்போ தான் வீடியோஸ் கோசம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டேபிளில் பாருங்கள். இந்த க்ரோன் டைல் மேல் இது வந்து நான் புதுசாக வாங்கினேன், க்ரீன் வித்து ட்ரிபிள் கலரில் வந்து இதில் இருக்குது. இது வளர வளர நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை ப்ரீடுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் வளர்ந்தோன்னு தான் இதை ப்ரீடுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு வச்சுருக்கேன். அடுத்து என்னோடய ஃப்ளக்கார்டு. ஃப்ளக்கார்டை வந்து நான் பிளாட்டரில் தான் போட்டு வச்சுக்கேன், கிளியராக தெரியல. ஸோ அதனால் நான் மேலே வச்சே காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோடய ராசியான ஃபிஷ்ஷு ஹெக் கேச்சரு. நாங்கள் வாங்கின ஃபிஷ்ஷோட ஷாப் ரிவ்யூவை இப்போ நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்எம் அக்வாரியம், லக்கி அக்வாரியம்னு எதிர் ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த கடை இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் பண்ணுறாங்க. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது திட்டினாங்க.
என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ எடுத்து போகிறதால சில பேர் வந்து எங்ககிட்ட வந்து தப்பாக பேசினாங்க, அதனால் வந்து நீங்கள் எடுக்காதீங்க, யூடியூப்பில் போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இல்லை ஜி, இதை வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோசம் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அவங்களும் ஓகே சார் எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பீட்டாஸ் இருந்தது. இங்கே பீட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸு கூட இருக்குது. அவங்கள கேட்டேன் நான், 1 month ஃப்ரைஸ் இருக்கான்னு கேட்டேன். ஆ இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எடுத்து வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஃப்ரைஸு பார்த்திங்கன்னா 10 rupees ஸ்டார்ட் ஆகுது. பீட்டாஸ்லாம் வந்து 15 rupees சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோன் டெய்லு, ஹாஃப் மூணு எல்லாமே கலர் மிக்சப்பாக இருந்தது. இந்த கடையில் அதிகமாக வந்து சிக்லைட்ஸ் தான் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷு அந்த பேக்கேஜ் ஐட்டம் தான் நிறைய இருந்தது. இப்போ சிக்லைட்ஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து சிக்லைட்ஸ் தான். சிக்லைட்ஸ் வந்து ஈச் ருப்பீஸ் 300 சொல்கிறாங்க, ஆனால் ஒர்த்தான ப்ரைஸ் தான் அது. அதுவும் நீங்கள் வந்து லாட்டாக எடுத்தால் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது எல்லாமே சிக்லைட்ஸ் தான். இப்போ நான் அங்கே இருக்க பேக்கிங்கை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் அந்த கடையோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். அவங்க அதையும் சொல்லிட்டாங்க என்ட்ரன்ஸ் அந்த இதையும் காமிக்காதீங்க அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் வந்து அந்த கடையை எடுக்கலை, வெறும் அந்த ஃபிஷஸ் மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக எல்லா ஐட்டமான இதுவும் தான் இருக்குது. நல்ல கடை இது. அதேமாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. எதனால் டீட்டெயில்ஸ் கேட்டாலும் கிளியராக சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒராண்டா கோல்டு ஃபிஷ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஒராண்டா, பிளாக் மாலி, ஷார்க்கு எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. பீட்டல் லவர்ஸுக்கு இது சிறப்பான கடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்கே அக்வாரியம். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா கடைசியாக வீட்டுக்கு போகும்போது தான் நான் பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தூரத்தில் வந்து பார்க்கும்போது ஃபீமேல் ஃபீட்டாஸ் வந்து பிரிசஸில் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் நானும் நம்ம குரூப் ஃப்ரெண்டும் வந்து போனோம். சரி போய் பார்த்தோம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ளக்கார்டு தான். ஃப்ளக்கார்டு ஃபீட்டாஸ் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஷாப் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன். இங்கே வந்து எல்லா வெரைட்டியான ஃபிஷஸும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அரவணா, ஃப்ளோரான்ஸு, சிக்லெட்ஸு, பேரட்டு, கோயு, கோய்ஸு, ஃப்ளக்கார்ட்ஸு, பீட்டாஸு, ரெட் கேட்ஃபிஷ்ஷு இப்படின்னு நிறைய ஃபிஷஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ல வந்து வெளியே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது பிகினர்ஸ் வந்து ஒரு நல்ல ஷாப்பாக இருக்கும். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் சில ஃபுட்ஸ் வந்து வாங்கினேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹம்பி ஹெட், அல்டிமா, பிளாட்டினம்மு. ஹம்பி ஹெட் பார்த்திங்கன்னா 160, அல்டிமா வந்து பார்த்திங்கன்னா 30, ஹம்பி ஹெட் பார்த்திங்கன்னா 180, பிளாட்டினமும் 180. கீழே டிஸ்கஷனில் நாங்கள் போன கடையோட ஷாப் காண்டாக்ட் நம்பர் நான் வந்து தரேன். இங்கே வந்த கடையை நாங்கள் போனது எல்லாமே பார்த்திங்கன்னா பீட்டாஸ் கடை தான். அங்கே வந்து ஃபீமேல் பீட்டாஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அவர் ஹோல்சேலும் பண்ணுறாரு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சரியாக எடுக்க முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் கொளத்தூர் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணேன். ஆனால் அங்கே வந்து எடுக்கக்கூடாதுன்னாங்க. அதனால் நாங்கள் இவங்கத்தையும் கொஞ்சம் தாண்டி ஒரு சில வீடியோஸ் எடுத்தோம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது கடையோட ஃபுல் பர்மிஷன் கேட்டு நாங்கள் எடுத்து அதை நாங்கள் போடுறோம். அதை வந்து கொளத்தூர் பார்ட்டுன்னு போடுறோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு கீழே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் எங்களுக்குன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் தமிழ்னு ஒரு குரூப் இருக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் எல்லா ஃபிஷ் இன்ஃபர்மேஷனையும் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அதுக்கு குரூப் அட்மின் பார்த்தீங்கன்னா ஆஷிஃப் ப்ரோ, லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் தமிழ், அதுக்கப்புறம் வேதா ஃபிஷ் ஃபார்ம், இவங்க எல்லாம் இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ அவ்வளோதான். வேறு எதனா வீடியோ போடணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.